வணக்கம் உறவுகளை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க திடீரென்று விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை மிக மோசமாக மாறிவிட்டதாக அவரது மனைவி பிரேமலதா அவர்கள் கூறியிருக்கிறார் அமெரிக்காவிற்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் தற்பொழுது குடும்பத்தினர் செய்து வருகிறார்கள் விஜயகாந்த் அவர்களின் தற்பொழுது உடல்நிலை எப்படி இருக்கிறது அமெரிக்காவிற்கு யாரெல்லாம் செல்ல போகிறார்கள் என்ன ஆச்சு தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெல்ல தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் சினிமாவில் எந்த ஒரு பின்புலனும் இல்லாமல் மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்தவர் விஜயகாந்த் அவர்கள் தனது விடாமு முயற்சியினாலும் தன் மீது வைத்த நம்பிக்கையினாலும் விஜயகாந்த் அவர்கள் கிடைக்கின்ற சின்ன சின்ன வேடங்களில் எல்லாம் நடித்து மிக பெரிய ஒரு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகராக உருமாறினார் அதனை தொடர்ந்து பெரிய ஒரு பதவியான நடிகர் சங்க தலைவராகவும் பொறுப்பேற்றார் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்துதான் தமிழ் சினிமா மிக பெரிய ஒரு உச்சத்தை தொட்டது என்றும் நாம் கூறலாம் இந்த நிலையில்தான் தமிழ் சினிமாவில் இருந்து நேரடியாகவே அரசியலில் ஈடுபட்டார் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக என்ற ஒரு கட்சியை உருவாக்கி தலைவராக பொறுப்பேற்றார் விஜயகாந்த் அவர்கள் சொன்னபடியே மூன்று ஆண்டுகளிலேயே எதிர்கட்சியாக வந்த ஒரே கட்சி என்றால் அதை தேமுதிக தான் விஜயகாந்த் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாகவும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற மக்கள் எப்பொழுதும் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்து வந்தார்கள் ஆனால் அதிமுக ஆனால் தலைவர் ஜெயலலிதா அவர்களை பற்றி தவறாக விஜயகாந்த் அவர்கள் பேசிவிட்டார் என்று அவர் மீது பல்வேறு வழக்குகளும் பல்வேறு மக்கள்கள் விமர்சனமும் செய்தி ஊடகங்கள் தவறான கண்ணோட்டத்தில் விஜயகாந்த் மீது பழியே போட்டது ஆனால் விஜயகாந்த் அவர்கள் நேரடியாக புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களை விமர்சனமோ அல்லது திட்டவோ செய்யவில்லை அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பண்ருட்டியைச் சேர்ந்த எம்எல்ஏ வரை திட்டினார் என்றும் அதுவும் எனது அம்மாவை தரைக்குறைவாக பேசினார் சட்டசபையில் அதற்காகத்தான் நான் திட்டினேன் என்றும் விஜயகாந்த் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் பேட்டியும் அளித்தனர் அது சில வருடங்களுக்கு பிறகுதான் அதன் உண்மைத்தன்மையும் தமிழகத்திற்கு வெளியே வந்தது ஆனால் அதற்கு முன்பாகவே விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலை மிக மோசமானதன் காரணமாகவும் அவர் அளிக்கக்கூடிய பேட்டிகளில் மிக பெரிய ஒரு சர்ச்சையான விஷயங்கள் அதிகமாக இருந்ததன் காரணமாகவும் அவரை மீம் ஸ்டெம்லைட்டாக மட்டும்தான் பயன்படுத்தினார்கள் செய்தி ஊடகங்கள் ஆனால் எந்த ஒரு அரசியல் தலைவர்களிடம் இல்லாதது விஜயகாந்த் அவர்களிடம் இருக்கிறது ஏன் கலைஞர் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி ஊழல் கரப்ஷன் இருக்கிறது ஆனால் விஜயகாந்த் அவர்களிடம் இதுவரை எந்த ஒரு ஊழலும் அல்லது வருமான வரித்துறை சோதனைகள் ஈடுபட்டாலும் இதுவரை எந்த ஒரு ஆவணங்கள் கைப்பற்றாத ஒரே அரசியல் கட்சி தலைவர் என்ற பெருமையை விஜயகாந்த் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் தற்பொழுதுவரை அவரது வீட்டிற்கு பசியால் செல்லக்கூடியவர்களுக்கு உணவு உணவு தான் அங்கிருந்து அனுப்புவதில் மிக பெரிய ஒரு செல்வந்தராகவே இன்றுவரை இருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் ஆனால் அவரிடம் இருந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது அவரது உடல்நிலை மிக மோசமாக மாறிவிட்டது என்றும் தண்ணியடிப்பதில் அவருக்கு இருக்கின்ற ஆர்வத்தின் காரணமாக அவரது உடல்நிலை தற்போது மிக மோசமாகவும் சில ஆண்டுகளாக அவர் மருத்துவமனையில் அனுமதித்து பரிசோதனை செய்து வந்த நிலையில் இன்று காலையிலேயே விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாகவும் சிறுநீரகத்தில் பிரச்சனைகள் இருப்பதாகவும் அமெரிக்காவிற்கு செல்லவுள்ளதாக குடும்பத்தினர்கள் அறிவித்துள்ளனர்